லஞ்சம் கேட்பதாக கோவில்பட்டி கோட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி குற்றம் சாட்டப்படும் கோட்டாட்சியரிடமே தேமுதிகவினர் மனு அளித்த வினோத நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சொந்த நிலத்திற்கு பட்டா வழங்குவதற்கு கோட்டாட்சியர் மற்றும் தாசில்தார் லஞ்சம் கேட்பதாக கூறி தேமுதிகவினர் மாவட்ட ஆட்சியருக்கு தபால் அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கிடையில் பட்டா வழங்க லஞ்சம் கேட்பதாக தாங்கள் குற்றம் சாட்டப்பட்டு கோட்டாட்சியரிடமே தேமுதிகவினர் மனு கொடுத்ததால் இருதரப்பினருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கோவில்பட்டி அருகே கயத்தாறு தாலுகாவிற்கு உட்பட்ட முடுக்கலான்குளம் கிராமத்தில் சுமார் 263 ஏக்கர் நிலத்திற்கு சொந்தமானவர்கள் பெயரை வருவாய்த்துறையினர் கடந்த 2015 ஆண்டு எந்தவித விசாரணையும் செய்யாமல் நீக்கிவிட்டதாகவும், எனவே மீண்டும் நிலத்திற்கு சொந்தமானவர்களின் பெயரை இணைத்து பட்டா வழங்க வலியுறுத்தி மனு அளித்தும் கடந்த 4 ஆண்டுகளாக பட்டா தராமல் வருவாய்த்துறையினர் சம்பந்தப்பட்டவர்களை அலைக்கழித்து வருவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. மேலும் பட்டா வழங்குவதற்கு தனிநபர்கள் மூலமாக வருவாய்த்துறையை செய்து சிலர் 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டு வருவதாகவும், எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். கயத்தார் தாலுகா முடுக்கலாங்குளம் கிராமத்தில் 247 ஏக்கர் நிலத்தை வந்து காணல. இது சம்பந்தமாக வந்து 4 ஆண்டுகளுக்கு மேலாக வருவாய்த்துறையிலையும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட எல்லாத்தையுமே மனு கொடுத்துருக்கோம். எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படலை. அவங்க வந்துட்டு 5 லட்சம் ரூபா கொடுத்தா தான் அதுக்கு பட்டா கொடுப்போம், இல்லைன்னா பட்டா கொடுக்க மாட்டோம்னு மிரட்டுறாங்க. இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை வந்து இப்போ 10க்கும் மேற்பட்ட முறைகள் நேரிலும் சந்திச்சிருக்கோம், வாட்ஸ்அப்லையும் தகவல் அனுப்பியிருக்கோம், ஃபோன்லேயும் பேசியிருக்கிறோம். இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. இன்றைக்கி வந்துட்டு 247 ஏக்கரை குறிக்கிற வகையில் 247 மனுக்கள் வந்து நம்ம இந்த தபாலில் போட்டிருக்கிறோம். இதுக்கப்புறம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாத பட்சத்தில் வந்து கேப்டன் அவர்கள்ட்ட ஆலோசித்து கழக தலைமையின் முடிவின்படி வந்து நாங்கள் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்த தயாராக இருக்கிறோம்.